ஹேய், நீங்கள் வந்திருக்கிறது ஜில் ஜோன். இன்றைக்கி வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நெட் கேப் சிமுலேட்டர் 2 விளையாட போகிறோம். நம்ம ஆல்ரெடி இன்டர்நெட் கேப் சிமுலேட்டர் விளையாடிருக்கோம். இது வந்து ரெண்டாவது கேமு, இன்டர்நெட் கேப் சிமுலேட்டர் 2. ஸோ இதில் வந்து நம்ம யார் பேர் வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடைக்கு மொட்டையன் வைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து மன்மதன் பேர் வச்சுருந்தோம், அதாவது ஆடம் பேர் வச்சுருந்தோம். இப்போ வந்து நம்ம ஐயோ பேர் வேறு மாற்ற போச்சு, ரஃபேல் பேரை வைக்கிறோம். ஸோ மொட்டையன் ப்ரௌசிங் சென்டர் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். ப்ரௌசிங்கு ஏதோ ஒன்று ப்ரௌசிங் இருக்கும், இதோட மொட்டையன் ப்ரௌசிங், இதுதான் கடை பேர். இதை வச்சு நம்ம வந்து கடையை ஸ்டார்ட் பண்ணுவோம். பேரே மாசாக இருக்கு. இன்றைக்கி பாருங்கள், நம்ம அடிக்கிற அடியில், ஓ இது ஃப்ரீ ஃபயர் இல்லை, அடிக்கிற அடினு சொல்லக்கூடாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம கடையோட முதல் நாள் ஃபஸ்ட் நான் தூங்கி இழந்துட்டேன். இதுதான் நம்ம வீடு. வீடு எவ்வளோ பெருசாக இருக்காங்க, அப்போ கடை ரொம்ப பெருசாக இருக்கும் முடியல. ஆமாம், என் காலை எங்கே? அப்போ நான் பேயா? எங்கடா என் காலை காணும்? ஆனால் நன்னாரி பேயா, என் கை மட்டும் இருக்குது, எங்கடா என் காலை காணும்? ஐயோ, சரி விடுங்க, நான் பேயாக இருந்து இந்த கடையை கொஞ்சம் டெவலப் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே இதான் டோர் நினைக்கிறேன், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஆகிடுச்சுடாப்பா, டோர் கூட பயங்கரமாக வச்சுருக்கானுங்க. மூணாவது ஃப்ளோரில் இருக்கோம் நம்ம. ஓகே, ஃபஸ்ட் நம்ம லிஃப்ட்டை மேலே வரைச்சிருவோம். தம்பி லிஃப்ட்டு வாப்பா மேலே. எவ்வளோ நேரம் ஆகும், வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? எத்தனாவது ஃப்ளோர் போய் உட்காந்துட்டுருக்குன்னு தெரியல, அது வரவே இல்லை. ஓகே, கீழேருந்து தான் வருது. ஓகேப்பா, லிஃப்ட்டு மேலே வரும்போது பயங்கரமான சவுண்ட் கேட்குது. ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளாப்படா, திறந்துட்டு சீசே. ஓகே, எந்த பட்டம் தரும் போடா கீழே? என்னடா ஒன்றும் ஆகலை. ஓஹோ, இது ஸ்டாப் பண்ணுற பட்டனா? நான் பட்டனை மாற்றி எழுதிட்டேன். அப்போ இது லைட் பட்டனு. சரி, ஓகே, இங்கே தான் 1-2-3 போட்டிருக்கு. நம்ம மூணாவது ஃப்ளோரில் இருக்கணும், அப்போ கீழே போகணும். அப்போ நம்ம எந்த பட்டன் எழுத்தணும்னா, ரெண்டாவது ஃப்ளோரு இல்லை ஃபஸ்ட் ஃப்ளோர் எழுத்தணும். ஓகே, மேப் ஓப்பன் பண்ணுது. செகண்ட் ஹேண்ட் ஷாப் இருக்குது, நம்மளோட வீடு, கிளப்பு, நம்மளோட இன்டர்நெட் கேப் சிமுலேட்டரு, பிடிசி மைனர் அப்படின்னு என்னன்னு தெரியலையே. சரி, அது அப்புறம் அப்புறம் ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்டர்நெட் கேப் சிமுலேட்டருக்கு இன்டர்நெட் கேப்புக்கு ஃபஸ்ட்டு போகணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம செகண்ட் ஹேண்ட் பொருளெல்லாம் வாங்கணும்னா செகண்ட் ஹேண்ட் ஷாப்புக்கு போகணும். இது ரெண்டுத்துக்கும் நம்ம முக்கியமாக போக வேண்டியதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ லிஃப்ட்லேருந்து நான் ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறேன், போயிட்டே இருக்கேன். இந்த லைட் வேறு அப்பப்போ ஆஃப் ஆகி ஆஃப் ஆகிடுது இந்த லிஃப்ட்டில். லிஃப்ட்டில் பேய் இருக்கான்னு தெரியல. ஆமாம், இல்லை நாம தான் பேய், நமக்கு கால் இல்லைன்னா நான் தானே பேய். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, வெளியே போவோம். ஏய் டோர் வேண்டாம், டோர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிற மாதிரி வச்சவன். சரி, நம்ம போவோம். எல்லாம் ரன்னிங்கு, ஜாக்கிங்கு, வாக்கிங்னு போயிட்டுருக்கானுங்க. ஓகே, இவன் யார்றவன்? மீசை பயங்கரமாக வச்சுருக்கான், வாயில் வேறு ஒரு பீடி வச்சுட்டுருக்கான். பீடி தத்தாவா? சரி சரி, போ போ போ. நெக்ஸ்ட்டு வேறு யார்? பூனையெல்லாம் கூட இருக்கா? இந்த பூனை வேறு என் கிட்டே வருது. தம்பி எனக்கு கால் இல்லைப்பா, கால் அடிச்சிடாம போ. ஐயோயோ, என்ன படுத்துட்டியே? நான் ஷூ போட்டுருந்ததில் சாக்ஸ் போட்டிருந்தா கூட பரவாயில்ல, சாக்ஸ் நாற்றத்தில் செத்து போயிட்டேன்னு சொல்லலாம். எனக்கு காலே இல்லையே, நீ எப்படி சாத்தேன்னு தெரியல. தம்பி யார் தம்பி நீ? என்னடா ஸ்குட் கேமில் வர மாதிரி இருக்கிற, போடா அப்படிங்கோ. யார் ஆள் இவன் மண்டே பாரு, இவன் மண்டே பார்த்தோன்னா எனக்கு ஸ்குட் கேம் கேம் விளாட்லாமான்னு தோணுது. பார்க்கலாம். சரி, பக்கம் இதே மியூசிக் கேட்குது, எந்த கடையில் கேட்குதுன்னு தெரியல. எவனடாவன் இவன் மண்டை மேலே இதை காட்டுது, என்னென்னு பார்க்கலாம். இவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் நடக்கிற எல்லாமே தெரியுமா? இதுக்கு முன்னாடி இன்டர்நெட் கேப் சிமுலேட்டருக்கு வந்து ஒரு ஓனர் இருந்தானோ, அவனை அடித்து நொறுக்கிட்டானுங்களாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவன் வந்து இவங்க கூட நல்லா பேசியிருந்தா இதெல்லாம் அவனுக்கு நடந்திருக்காது, நல்லா பழகியிருந்தால் அந்த மாதிரிலாம் நடந்திருக்காதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உனக்கு பிடிசி மைனிங் ரிக் செய்யணும் இந்த சிட்டியில் அப்படின்னு சொன்னால், எனக்கு நீ ஃபஸ்ட்டு லைசன்ஸ் காசு தரணும்டா மகனே அப்படின்னு சொல்லியிருக்கான். மகனே அடிக்கிறே இல்லை, நீ செத்துருவ. இவனை அடிக்க முடில. ஹேய் என்னடா, இவனுக்கு ஒன்றுமே யாரும் வாண்டட் வந்து அடி வாங்குறான். சாரிப்பா, தெரியாமல் அடி வந்துச்சு, படுத்துட்டான் ஒரே அடிக்கு. சரி விடுங்க, நம்ம கடை எங்கே இருக்கணும் ஃபஸ்ட்டு தேடி கண்டுபிடிக்கணும். சார், என் கடை எங்கேன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? மொட்டையன் ப்ரௌசிங் சார், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேடம் நீங்கள்? நாயெல்லாம் குறுக்க வருது. என்னடா நாய் பின்னாடி நாய் தோறது, ஒரு ரன்னிங் ரேஸ் நாய்க்குள்ளே. சரி சரி சரி, நாயெல்லாம் கூட வாக்கிங் போதே, நாம தான் வெட்டியாக இருக்கோம். சார், என் கடை எங்கே இருக்குன்னு தெரியல சார். ஓகே, நானே பார்த்துக்குறேன், இருக்கடா. நம்ம பின்னாடியே இருக்குது கடை. ஓகே, இங்கே பார்த்தீங்களா, மொட்டையன் ப்ரௌசிங். பேர் மாசாக இருக்குல்ல, எப்படி பேர் வச்சா இப்படி வைக்கணும். இன்றைக்கி பாருறா, பேர் வச்ச நேரத்துக்கு கடையை ஓப்பன் பண்ணி மாஸ்க் காட்ட போகிறோம். கடை வந்து க்ளோஸில் இருக்குது, கடையை ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனாப்பா, என்னடா கடை எந்த கதியாக இருக்குது சார்? என்ன சார் இடிச்சுட்டு போகிறீங்க, வழியோட சொல்லிட்டு போகிறதானே? இங்கே பல கடையெல்லாம் இருக்குங்க, நமக்கு வயிறு பசி எடுத்தால் எங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம் போல், ஆனால் ஒன்றுமே எடுக்க முடியல. டேய் ஆடாங்க ஐயால. சரி விடுங்க, நமக்கு இப்போ என்ன வேணும்னா, இது ஏதோ ஸ்ப்ரே இருக்குது, கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கானுங்களாம். கரண்ட் ஆஃப் பண்ணி வச்சுருந்தா எங்கே போய் ஆன் பண்ணுறது? வெளியே தான் எங்கே அந்த இது போட்டிருப்பானுங்க. எங்கேயும் கிடமேடா, எப்படா நான் ஆன் பண்ணுறது? ஐயோ, சரி விடுங்க, இங்கே உள்ளே ஒன்று இருக்குது, இதை செக் பண்ணி பார்ப்போம். இதில் ஆன் பண்ணுற மாதிரி எங்கே இருக்குது, எந்த சுவிட்சுமே காணுமே. ஓகே, இங்கே இருக்குது எலக்ட்ரிக் சுவிட்சு, ஆன் பண்ணியாச்சு, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, மாப் எடுத்துப்போம். மாப் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண வேண்டியது தான், வெரி டர்ட்டியாக இருக்காங்க கடை. கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ண வேண்டியது தான், இன்னும் க்ளீன் ஆக மாட்டேங்குது. ஓகே, உலகத்துலேயே இந்த கேமில் மட்டும்தான் மாப் போட்டால் அங்கே இருக்கிற எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி டின்னு பாட்டிலு இந்த மாதிரி குப்பையெல்லாம் அழிஞ்சு போகும்.
இது வந்து ஒரு புதிய ஒரு அரிய கண்டுபிடிப்பு ஓகேவா. இது மாதிரி ரியல் லைஃப்பில் இருந்தால் சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஊருக்கு வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டி சைட்லலாம் சொல்கிறேன், ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய குப்பை கொட்டி வச்சுருப்பாங்க, ஊரில் இருக்கிற எல்லா குப்பையும் ஒரு இடத்துல குவிச்சு வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல போய் இந்த மாதிரி பாப் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குப்பையெல்லாம் காணாமல் போயிடும். அந்த ஐடியா இப்போ எனக்கு வருது, அதுதான் இப்போ யோசிக்கிறேன். ரியல் லைஃப்பில் இது மாதிரி எல்லாத்துக்கும் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, கேமில் இருக்குது ஆனால் இதில் இல்லையே. சரி விடுங்க, நாம் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுற வேலையை பார்ப்போம். ஒரு வானரை இந்த மாதிரி க்ளீன் பண்ண வச்சுட்டானுங்க. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம கடையை நாம் தான் க்ளீன் பண்ணோம், அதனால் க்ளீன் பண்ணி தான் ஆகிடும். நம்ம க்ளீன் பண்ணிடும். எத்தனை பேர் வந்திருக்கானுங்க உள்ளா, வெறும் குப்பையாக இருக்குது. இதுக்கு முன்னே ஓனாக இருக்கிறதும் குப்பையை க்ளீன் பண்ணவே மாட்டான் போல். எத்தனை குப்பை, கொஞ்சம் நெஞ்சமாக இல்லை வேணாம். சரி, முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு இதெல்லாம் தொடச்சிருவோம், எல்லாம் நாரி போயிருக்கோம், நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் தொடச்சி வச்சுக்கலாம். ஓகே, வேறு எங்கேயும் குப்பை இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே லைட்டாக ஏதோ அழுக்கு இருக்குதுன்னு காட்டுது, ஒரே ஒரு கொஞ்சம் தான், அது எங்கே இருக்குன்னு தெரியல எனக்கு. சரி விட்டுறலாம், நம்ம அப்புறம் பார்த்துப்போம். இவன் யாரா, தீவிரம் அதேமாதிரி இருக்கோம் சார், மூஞ்ச கழுவுங்க சார். ஓகே, இப்போ நம்ம வந்து சேரெல்லாம் தொடச்சிருவோம். ஓகே, சேரை தொடச்சாச்சு, கீபோர்டை தொடச்சாச்சு, மவுஸ் தொடச்சாச்சு. ஓகே, எல்லாத்தையும் தொடச்சிட்டேன். இப்போ கரண்ட்டில் விட போகிறேன், பார்த்துக்காங்க எனக்கு கரண்ட்டெல்லாம் அடிக்காது. ஓகேவா, இதெல்லாம் அதிசயம். கரண்ட்டில் தண்ணியாக விட்டாலும் எனக்கு கரண்ட் அடிக்காதுடா. ஆ, முக்கியமாக ஒன்று சொல்லணும், நான் இந்த கேமில் இப்படி கரண்ட்டில் இது விட்றேன்ட்டு நீங்கள் யாரும் போய் இது மாதிரி ட்ரை பண்ணாதீங்க மக்களே, உசுறு போயிடும் சொன்னா கேளுங்க. அதனால் உசாராக இருக்கிறோம், கரண்ட் கூடலாம் எண்ணி விளையாடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து பிசி, பெஸ்ட் பிசி பார்ட்ஸ்னு ஒரு கடை இருக்குது. நானும் கூட பெஸ்ட் பிசி பார்ட்ஸ் பார்த்தா இதெல்லாம் செகண்ட் பார்ட்ஸ் தான், அதாவது செகண்ட் ஹேண்ட் பார்ட்ஸு. சரி, நான் இந்த கடைக்கு வந்திருக்கோம், இவன் சேல்ஸ் பண்ணான் கால் நேட்டி உட்காந்துருக்கேன். ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்திருக்கேன், ஒரு மரியாதை இல்லை உனக்கு. எம்டி டிஸ்க்கு இது எதுக்குன்னு தெரியலையே, தெரில. நான் வந்து ஃபியூச்சரில் யூஸ் பண்ணிக்கலாம், இதுக்கு தேவைப்பட்டா. ஓகே, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஓல்டு கம்ப்யூட்டர் கேஸு வேணாம். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் கீபோர்டு இதுவும் வேணாம், ஓல்டு கீபோர்டு இருக்குது. காசு வந்து பார்த்திங்கன்னா $87 தானா, நம்ம இதை வாங்கிக்கலாம். ஓகே, வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓல்டு மவுஸ் வாங்கிக்கலாம், $52 இதையும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, பேகு, எதுக்கு பேகு. ஓகே, ஓல்டு எல்சிடி டிவி இருக்குது, ஓல்டு மானிட்டர் இருக்குது, நம்ம எல்சிடி மானிட்டரே வாங்கிக்கலாம். ஓகே, அதையும் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, கீபோர்டு வாங்கியாச்சு, மவுஸும் வாங்கியாச்சு. கேஸ் வந்து நான் வாங்க மாட்டேன், ஏன்னா கொஞ்சம் காஸ்ட்லியான ஒரு பிசி வாங்கலான்னு இருக்கேன். ஓகேங்களா, அது வாங்கிட்டால் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் மவுஸ் இங்கே இருக்குது, எல்இடி மவுஸு, ஆனால் நான் இதுக்கு மாதிரி ஓல்டு மவுஸ் வாங்கிட்டேன், அதனால் அது அதோட இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரே கேன், இதெல்லாம் இருக்கட்டும், நம்மளுக்கு தேவையான மட்டும் வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் மீதி வந்து தேவைப்பட்டால் வாங்கிக்கலாம். ஓகே, நம்ம நேராக கடைக்கு போயிட்டு நம்ம வாங்கின பொருள்லாம் செட் பண்ணிடுவோம். ஓகே, எங்கடா எனக்கு வந்து கடையாக காணும். ஏய் சார், இங்கே என் கடை இருந்துச்சு, எங்கே சார். ஓ, அங்கே இருக்கா, அடா குனியா, கொஞ்ச நேரத்தில் என்னை பயப்படுத்துறானுங்களே. சரி, கடை வந்து கொஞ்சம் ஓரமாக இருக்குங்க, சிட்டியோட சென்டரில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இங்கே ஒரு மொத்தமே 4 கடை தான் இருக்குது. சரி விடுங்க, இருந்துட்டு போகுது, கொஞ்சம் சென்டரில் இருந்து தான் நடந்துருக்கோம். நம்ம இந்த இடத்துல தான் நம்ம வாங்கின பொருளெல்லாம் எங்கங்க. டெலிவரி எப்போ வரும், லேட் ஆகுமா என்ன, எங்கே வந்து போடுவானுங்கன்னு தெரியல. சரி, நம்ம அதுக்கு முன்னே அமேசானில் ஆர்டர் போட்டுறேன் நம்ம பிசியை, கீபோர்டெல்லாம் பார்த்து வச்சேன், அதெல்லாம் வேணாம், ஏன்னா இதெல்லாம் ரேட் அதிகமாக இருக்குதுன்ற செகண்ட் ஹேண்ட் ஷாப்பில் வாங்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து கம்ப்யூட்டர் வந்து மாசாக வாங்க போகிறோம், அதாவது கம்ப்யூட்டர் கேஸ்ன்னு போட்டிருக்கானுங்க இதில். நம்ம வந்து பிசி தான் அதுக்கு பேர், பிசி மேபி இருக்கலாம். நிறைய பேர் சிபியூன்னு சொல்லுவாங்க, ஆனால் வந்து சிபியூ இல்லை, சிபியூனா உள்ளே இருக்கிற ப்ராசஸரு. எவ்வளோ உள்ளே வந்து பாம்புஸ்டான் ஏங்க, இதை விட்டு எப்படி வெளியே போகிறோம், கியூவா. ஓகே, வெளியே வந்துட்டேன் ஏங்க, ஏன்னா அங்கே ஒன்றுமே இல்லை, நீ எதுக்குடா பாம்பு வந்து வெடிக்கிற, தீவிரவாதி நாய், இங்கே பாருங்க உடம்புல பாம்பு கட்டி வச்சுருக்கான் அவன், அடா பிக்களிப்பையிலே, எத்தனை பேரா இருக்கீங்க கடையில் வந்து பாம்பு வைக்கிற அளவுக்கு, நான் என்னடா பண்ணேன். சரி, கடையெல்லாம் க்ளீன் பண்ணி செட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, டெலிவரி வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது தான். ஓகே, நம்ம அமேசானில் டெலிவரி போட்டது வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், நம்ம வந்து பிசியை டெலிவரி போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்துட்டுருக்கோம். இப்போ போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா, அதை எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். ஆனால் நான் அந்த செகண்ட் ஹேண்ட் ஷாப்பில் வாங்கின பொருளெல்லாம் இன்னும் டெலிவரி ஆகவே இல்லை, என்னாச்சுன்னு தெரியல, கடைக்காரர்கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். நம்ம அமேசானில் போட்டது வந்துருச்சு. சரி, இதை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ள இப்போ, ஏ மழை வருதுடா, காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் இதை, $1,300 கம்மியாகவா, எவ்வளோ காசு தெரியும்ல, ஏன்னா வைக்க முடில. ஓகே, இங்கே வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கேமிங் பிசி, ஓகேவா. ஆனால் மானிட்டரு, கீபோர்டு, மவுஸு இதெல்லாம் டம்மி. ஆனால் அந்த ஐயோ, திருப்பி வச்சிட்டோமா, சே இதை வந்து எடுத்து மறுபடியும் நேராக வைப்போம், திருப்பி வச்சா அசிங்கமாக இருக்குங்க, நம்ம நேராக வச்சா கொஞ்சம் பக்காவாக வச்சிடலாம். ஓகே, ஒரு ரொட்டேஷனை போட்டு இப்படியே வச்சிட வேண்டியதுதான், அழகாக வைக்கணும். ஓகே, வச்சாச்சு, சூப்பராக. இவ்வளோ கிராஃபிக்ஸ் கார்டெல்லாம் இருக்குப்பா, ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஊரில் தான் கிராஃபிக்ஸ் கார்டு ரொம்ப வேலையாக இருக்குது. ம், சரி, வெளியே அந்த பிச்சைக்காரன் வேறு வந்து போயிட்டே இருக்கான், அவனை ஒரு நாளைக்கு அடிச்சு சொல்கிறதுனா சரியாக போகுது. எனக்கு பின்னா கவலைன்னா, நான் ஆர்டர் போட்டதெல்லாம் இன்னுமே வரலையே, நான் காசு கொடுத்து வாங்கினதெல்லாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். ஓல்டு கம்ப்யூட்டர் கேஸ் இது நம்ம வாங்கவே இல்லை, வேறு என்ன வாங்கணும்,
நம்ம வாங்கின பொருள் எங்கே இருக்குன்னே தெரியலங்க. எதாவது பாக்ஸ் இது போட்டு வச்சுருப்பான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. ஐயோ இவங்களோட பேச முடியலையே, ஏதோ பொம்பளையே உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. நாய் டேய் நான் காசு கொடுத்து வாங்கினா என் பொருளை திருப்பி கொடுறா, எங்கடா உனக்கு காசாக கொடு இல்லை பொருளாக கொடு, என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க. ஐயோ ரெண்டுத்துலையுமே இல்லைங்க, நான் எப்படி தான் இப்போ எடுக்கிறது? இது என்ன கார்ட்போர்டு வியார், ஆடா போடா. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவனை போட்டு பிறந்தடலான்னு இருக்கேன், ஆனால் என்ன பண்ணுறது, எதுவும் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்கேன். பொண்ணு டான்ஸ் ஆடுறதா பார்த்துன்னு இருக்கானேடா, ஏண்டா இங்கே நான் ஒருத்தன் கவலையில் உக்காந்துட்டு இருக்கேன், டான்ஸ் போடுறத பார்த்துட்டு இருக்கேன், அதுவும் ஒரு பொண்ணு டான்ஸ் போடுறது விளக்கேன். சரி இந்த பக்கம்லாம் போக முடியாது போல், நம்ம ஆர்டர் போட்ட பொருளும் வரல, எனக்கு வர கோபத்துக்கு இவன் தான் திருடியும் போயிருப்பா போல. ஏமா போமா அப்படி அம்மோ. ஏய் என்னடா லைட்டாக அடிச்சுட்டு இப்படி அடிக்குது, இது காலில் ஒதுக்குது. ஏன் பாப்பா நான் தெரியாமல் அடிச்சிட்டேன் விட்டுரு. அம்மோ பாதி எழுத்துக்கிட்ட குறைச்சி போடுச்சே. எங்கே அவ வராளா? ஐயோ ஐயோ துரத்துறாளே. ஐய் படி படி அம்மோ, எங்கே எனக்கு உயிர் போகிற மாதிரி அடிச்சிட்டாளா? இன்னும் விட மாட்டேனே நீ, நான் பார்த்துடலாம் டி வாடி. ஹெய் ஹெய் என்ன கதை முடிஞ்சு போச்சு, எதுக்கு ஏன் நான் தான் இந்த ஊரில் பவர்ஃபுல்லாக இருக்கணும், அதை விட்டு என்னை விட்டு எல்லாருமே பவர்ஃபுல்லாக இருக்கானு எல்லாரும் என்னை போட்டு போலகிறானுங்க. டே பிச்சைக்காரனாயே நான் ஆர்டர் போடுறது வரலடா கம்முன்றா, டென்ஷனாக இருக்குது எனக்கு, கரண்ட்டு வேறு ஆஃப் ஆகும், இதை வேறு போய் ஆன் பண்ணணும். போங்கயா எனக்கு செம காண்டாயிடுச்சு, நான் ஆர்டர் போட்ட பொருள்லாம் வரவே இல்லை, அதனால் நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் புது கேம் ஆரம்பிச்சுட்டு நான் பேசாமல் அமேசானில் எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நானும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்த மக்களே வரவே இல்லை, என்னை ஏமாற்றிட்டான், அதனால் நான் பேரே ஏமாற்றிட்டேன். அந்த பேருக்கும் அதுக்கும் ராசியே இல்லை போல், அதனால் மொட்டை மாஸ் பிஎன்ஜின்னு வச்சுட்டேன். பிஎன்ஜினா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, பீன்னா ப்ரௌசிங், ஜீன்னா கேமிங், ப்ரௌசிங் அண்ட் கேமிங் எப்படி பேர் மாசாக இருக்கல, அதனால தான் மாசன் பேர்லேயே வச்சுட்டேன். ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வெயிட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு கஸ்டமரை வர வரைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமர் வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுப்பா, எவ்வளோ நேரம் நானும் வெயிட் பண்ணுறது, இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நானும் வந்து கம்ப்யூட்டர் ரெடி பண்ணி வச்சிட்டேன், கம்ப்யூட்டர் வந்து நல்லா இருக்குது, தாறுமாறு தக்காளி சோறுன்ற மாதிரி சூப்பராக இருக்குது, பிசி சூப்பராக இருக்கும். அதேமாதிரி என்ன சொல்கிறது, மானிட்டர் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், கீபோர்டு கேவலமாக இருக்கும், மவுஸ் ரொம்ப கேவலமாக இருக்கும், சேர் அது சேர் மட்டும்தான் கேமிங் சேர்லாம் கிடையாது. ஓகே நம்மளோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ வைக்கிறோன்னா $3 வைக்கிறோம், ஒரு மணி நேரத்துக்கு $3 இல்லைன்னு தெரியல, ஆனால் வந்து $3 இருக்குது. சரி $3 செட் பண்ணியாச்சு, நம்ம வந்து கடையை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம வெளியே வந்துடலாம், யாராவது வராங்களான்னு பசிச்சுட்டு பார்க்கலாம். நம்ம போயிட்டு கூப்பிடலாம், சார் வாங்க சார் கடை திறந்துருக்கோம் சார், உள்ளே வாங்க சார், புது கடை சார், வாங்க சார் வாங்க சார், ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா ரெண்டாவது வரும்போது காசு கொடுத்துட்டு போங்க சார், ஃபஸ்ட்டு வந்தாலே காசு தான் கொடுக்கணும், வாங்க சார் யாராவது ஒருத்தர் வாங்க சார். டே மண்டியா நீயாவது உள்ளே போடா, ஆடு மாண்டே மாதிரி எப்படி இருக்கானா, வந்து வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறான் மாடி, இன்னொரு ஆடி என் கடை பார்க்க வந்தேன்னா பொழந்துருமா பொழந்து. ஓகே நம்ம கட்டை எடுத்து வச்சுப்போம், திடீர்னு தீவிரம் இது வந்தானா கரண்ட் வேறு அடிக்கடி ஆப்பாதுங்க இந்த ஊரில், ஐயோ ஸ்டக் ஆகுதே. ஓகே கரண்ட் ஆப் ஆனால் வச்சுக்கோ, ஏன் மண்டமேலே போட்டுருவேன், கரண்ட்டு பில்காரன் எவனும் தெரில. மேடம் என்ன மேடம் கடை வரையும் வந்துட்டீங்க திரும்பி பார்த்துட்டு போகிறீங்க, ஏன் மண்டியா நீயே வாடா, என்னடா மண்டியில் குழையை சொருகி வச்சுருக்கேன், ஏங்க அந்த டேப்புக்கு அந்த இது திருப்போம்ல அதை மாட்டி வச்சுருக்காங்க அவன், என்னடா அது புது புது டிசைனில் இருக்கீங்க சார், ஒட்டுமிச்சு சார் நீங்களே வாங்க சார், நானும் கூட என்ன சார் வெயிட் பண்ணுறது, யாராவது வாங்கலை திருட்டுனாயே நீ கூட வந்துட்டேன், அடா போங்கடா. டேய் பிச்சைக்காரா ஒரு வாட்டியாக கடை பக்கம் வந்துட போகிற ஓடிடுறா. ஏய் வாங்கடா எங்கடா போனீங்க, ஐயோ நான் என்ன பாவம் பண்ணனு தெரியே, நைட் ஆகி போச்சுரா ஒருத்த கூட வரமாட்டேன்றான், இவன் யார் உள்ளே போகிறான், சார் வணக்கம் சார் வணக்கம் சார், என்னடா லாங்குவேஜில் பேசுகிறா ஒன்றுமே புரிய மாட்டேன், இவர் பெரிய பாடி லாங்குவேஜ் சி பாடி பில்டராக இருப்பார் போல், நல்ல பாடி பில்டு பண்ணி வச்சுருக்காரு, இவர் எதுவும் கேட்குறாரு கஸ்டமரு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காரா எதுவும் ஆன் பண்ணி சொல்லி, நம்ம போய் இந்த கம்ப்யூட்டர் ஆன் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆன் பண்ணிடுவோம். ஓகே வந்து கம்ப்யூட்டர் ஆன் ஆகுது, பயங்கரமான சவுண்டு கேட்குதுங்க, ஆனால் சே இந்த மாதிரி சவுண்டு கேட்டால் எவனா கடைக்கு போகிறோம், இதுலேருந்து எவ்வளோ சவுண்டு வருதுன்னா அப்போ அங்கே இருக்கிற கம்ப்யூட்டர்லாம் எப்படி வருமோ தெரியலையே. சரி ஆன் பண்ணியாச்சு சார், வந்துச்சா பாருங்கள் சார், இங்கே ஏதோ கேட்குதே கேப் சாப்பிட்டு ஃபுல்லு. சரி இவங்க ஆன் பண்ண சொன்னாங்க, எது ஆன் பண்ணணுமா என்ன ஆன் பண்ணுறதே தெரியலங்க, ஆன் பட்டனே காணோம், எப்படி ஆன் பண்ணுறது, அடே பிக்காளி பசங்களா. ஓகே நான் இந்த கம்ப்யூட்டர் தான் ஆன் பண்ணணும்னு நினச்சேன், ஆன் ஆகலை, அவன் எது ஆன் பண்ண சொன்னானே தெரில, கடையும் ஓப்பனில் தான் இருக்குது. சரி வெளியே வந்து பார்ப்போம் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில, ரெக்வஸ்ட்டு அப்ரூவ், ஓகே அப்ரூவ் பண்ணியாச்சு, அப்ரூவ் பண்ணனா இல்லை வெளியே ஓட்டானானே தெரியல, ஓடி போகிற மாதிரி சவுண்டு கேட்குது, ஆனால் ஓடிட்டாங்க, சை ஃபஸ்ட்டு கஸ்டமரே ஓடி போயிட்டானே, மனசு வருத்தமாக இருக்குது, எந்த பக்கம் போனான்னு தெரியல, ஏன்டா என் கடையை அவமானப்படுத்திட்டு ஓனா அவன் தலையிலே போடலான்னு பார்த்தா எங்கே போனான்னு தெரியல, அதை ஓடுறான், வேணா விடுங்க. சரி நம்ம ரெண்டாவது கஸ்டமர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், ரெண்டாவது கஸ்டமர் யாரும் வராங்களான்னு பார்க்கலாம், ரெண்டாவது கஸ்டமர் ப்ளீஸ் கம். ஓகே இங்கே ஸ்ப்ரே கேன் இருக்குது, எதுக்கு இந்த ஸ்ப்ரே, கடைக்கு இந்த ஸ்ப்ரே அடிக்கணுமா, நல்ல ஸ்மெல்லு மனமாக தான் இருக்குது நம்ம கடை, அதனால் இது இப்போதைக்கு யூஸ் பண்ண வேணாம், யாராவது வந்தால் மட்டும் யூஸ் பண்ணலாம்.
சார் வாங்க சார், உங்களுக்கு ஸ்ப்ரே அடிச்சு விட்றேன் வாங்க சார். ஃப்ரீ தான் சார் அந்த ஸ்ப்ரே. மேடம் மேடம் வாங்க மேடம் வாங்க மேடம், உங்களை பார்த்தா ஸ்டைலில் இருக்கீங்க. இந்தாங்க மேடம் சென்ட் அடிச்சு விட்றேன், வச்சுக்கோங்க மேடம், செம்மையாக இருப்பீங்க. ஓகே மேடம், ஒரு இவங்களுக்காக பர்மிஷன் கொடுப்போம் ஃபஸ்ட்டு. ஆனால் அவன் முன்னே தப்பு பண்ணி விட்டோம், எங்கே இருக்குன்னு தெரியாமல் ரொம்ப நேரம் முடிச்சு தப்பாயிடுச்சு. ஓகே அப்ரூவ் பண்ணிடலாம். ஓகே யூ ஹவ் கம்ப்ளீட் த டுட்டோரியல் மிஷன், நவ் யூ ஃப்ரீலி ப்ளே த கேம். ஓகே செம்ம சூப்பர். நம்ம வந்து என்ன பண்ணோன்னா, இவ்வளோ நேரம் இவங்களாம் நம்மளுக்கு டுட்டோரியல் கொடுத்துட்டு இருந்தாங்களா, இது மேலே நாமளே தான் விளையாடணுமா. சூப்பர் சூப்பர் சூப்பர், இதுக்கு மேலே என் ஆட்டத்தை பாடுறா. ஓகே மேடம், கரெக்டாக காசு கொடுத்துட்டு போயிருந்தோம், வம்பு தும்பெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே நம்ம என்ன பண்ணலான்னா, வெயிட் பண்ணுவோம், மேடமுக்கு போய் கொஞ்சம் ஸ்ப்ரே அடிச்சு விடுவோம், அப்போ தான் கொஞ்சம் ஸ்ப்ரேலாம் அடிக்கிறாங்கயா காசு கொஞ்சம் நேரம். என்னடா ஆச்சு, ஆனால் பாடி சோடா இவன் வேறங்க வந்து வந்து நம்ம கிட்ட வெடிச்சிடறான், ரெண்டா கஸ்டமர் போட்டே தள்ளி போட்டாங்க அவன். டேய் நான் என்னடா பாவம் பண்ணேன், ஃபஸ்ட்டு கஸ்டமர் வந்தால் ஓடி போயிட்டான், ரெண்டாவது கஸ்டமர் செத்தே போயிட்டான். சோபா சரி, இப்போ நம்ம மறுபடியும் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மூணாவது கஸ்டமர் வந்திருக்காப்புல, மூணாவது கஸ்டமர் வந்து என்னாச்சு, நாட் அண்ட் இன்டர்நெட் கேஃப் பட் ஏ சிட் கேஃப், நோ கேம்ஸ் ஐ வாண்ட் கேம். நம்ம கடையில் கேமே இல்லையா, இது வந்து இன்டர்நெட் கேஃபே இல்லை, இது ஒரு கேவலமான கேஃபுன்ட்டு அவனும் ஓடி போயிட்டான். மூணாவது வந்தவனும் நாங்கள் மனசு வரத்தில் இருக்க எக்ஸசைஸ் கேட்குதா, என் கடைக்கு எவனும் வர மாட்டேறான், நீயும் வரமாட்டேன்ற, வந்து எக்ஸசைஸ் பண்ணுற, பீடி பிடிக்கிற, இங்கே ஒருத்தன் பண்ணுறான். டே மண்டியா அவெல்லாம் சொன்னா கேளுங்க, என் கடைக்கு வந்துருங்க, இல்லைன்னா போட்டு பிறந்துருவேன். ஆ எவனோ ஒருத்தர் ரெடியாக வந்து உட்காந்துருக்கான், நான் போய் எல்லோரும் அடிச்சுட்டு இருக்கோம் சார். இருங்க சார் கொஞ்சம் நேரம் இருங்க சார், நீங்கள் ஓடுறாதீங்க, ரெக்வஸ்ட் எவ்வளோ நேரம் கொடுத்தீங்கன்னு தெரியலையே. ஓகே கொஞ்சம் நேரம் தான் ஆகுது, அப்ரூவ் பண்ணிட்டேன். நாலாவது கஸ்டமர் வந்துருக்கான், இவனாவது காசு கொடுத்துட்டு போகிறான்னு பார்ப்போம். ஓகே இழந்துட்டான் சார், காசு கொடுங்க சார், வெளியே போகும்போது காசு கொடுத்துட்டு போனோம், கொடுக்கலன்னு அடிச்சு போடுங்க சார், சொன்னா கேளுங்க சார். ஏடா நாயே வரவும் போகிற இப்படியே வரீங்களாடா, போ நீ தான் அந்த பாம் வச்சுவேன், ரெண்டு வாட்டி வந்து பாம் வச்சுருக்கான், இனிமேல் இவனை பார்த்தாலே அடிக்கணும்னு தான் தோணுது எனக்கு. பிளாடி ஷிட், நீ ஏமாத்துறானுங்க. ஓகே நீங்கள் கடை கொஞ்சம் அமோகமாக போகணும்னு பார்த்தா எல்லோரும் என்னை ஏமாற்ற பார்க்குறானுங்க. சரி இப்போதைக்கு ஒரு கஸ்டமர் வந்திருக்காப்புல, காசு கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ சார், காசு கொடுக்குறீங்க, நல்லவராக இருக்கீங்க, உங்கள் மொட்டையை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அடுத்த வாட்டி மறுபடியும் கடைக்கு வாங்க. என்னடா $4 கூட முழுசாக விளையாட்டு போலையா நீ. ஓகே அடுத்த அஞ்சாவது கஸ்டமர் வந்திருக்காப்புல, சரி அஞ்சா ஆறாவது கஸ்டமர். ஓகே என்னடா அது நடுவேரில் காட்டுறான், சை எந்த பட்டன் அழுத்தணும்னு தெரியல, நடுவேரில் காட்டுறான். சரி விடுங்க, இப்போ நம்ம வந்து அப்ரூவ் பண்ணிடலாம், இவனா எவ்வளோ நேரம் விளாட்லாம் பார்க்குறேங்க. பாருங்களேன் கடைக்கு ஃபுல்லாக டிஸ்லைக் போட்டு வச்சுருக்கானுங்க, 1, 1, 2, 3 ஸ்டார். சி எவனா ஒருத்தன் ஒன்று கடைக்கு போகிறான்ட்டு அது கூட டிஸ்லைக் போட்டு போய்க்கிறான்டா. ஏடா நீ உனக்கு ஒன்றுக்கு வரத்துக்கு நான் என்னடா பண்ண முடியும், ஒருவேளை கக்கூஸ் கட்டி வச்சுருக்கணுமோ. சரி விடுங்க, நம்மகிட்ட காசு இருந்தால் கக்கூஸ் கட்ட மாதிரி இருந்துச்சுன்னு அதையும் கட்டி வச்சுருவோம் ஒரு வாரமாக. ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஸ் இருக்குது இன்டர்நெட்டில், அதை வந்து நம்ம டெவலப் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டீம் இருக்குது, ஸ்பாட்டிஃபை இருக்குது, இதை மைனர் இதெல்லாம் இருக்குது, நமக்கு தேவை இந்த மட்டும் இருக்கலாம். ஸ்டீம் இருக்கலாம், நிறைய கேம்ஸ் தேவைப்படும். ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வார்க்ரை அப்படின்னு சொல்லி ஒரு கேம் ஒன்று இருக்கிறேன், ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டேன், இப்போ விளையாடி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்க்குறது நல்லா தான் இருக்குது. என்னடா வா வா, ஒரு சுட்டி குழந்தை போய் ஏதோ ஒரு இதை போய் அடிச்சிட்ருக்கு, நல்லா தான் இருக்குது கேம் இதில் பார்க்குறதுக்கு. ஓகே லூட் கிடச்சிருக்குங்க, லூட்டில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். என்னடா ஒன்றுமே இல்லை, என்ன ஏமாற்றிட்டானே, ஏடா வெளியே கடையில் தான் ஏமாத்துறானுங்கன்னு பார்த்தா உள்ள கேம்லையும் என்ன ஏமாத்துறாங்களாடா. ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் இருக்குது, ஸ்பைடரை போட்டு புழக வேண்டியதுதான், மைண்ட் கிராஃப்டில் தான் போட்டு புழந்துட்டுருக்கோம், ஆனால் இங்கே நம்ம இதை போட்டு புழக வேண்டியதுதான். ஓகே இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம், ஏதோ காசு இருக்கு போல, சூப்பர் எடுத்து வச்சுப்போம். பெருசாக ஒருத்தருக்காங்க அவனை போட்டு தள்ளுறாங்க, இவன் பேர் ஆர்க்கான், இந்த ஆர்க்கை போட்டு தள்ளிட்டு நம்ம கதையை முடிச்சிருவோம். 40 லெவல் ஆகும், ஐயோ ஏங்க இவ்வளோ அடிச்சா அவனுக்கு ஒரு எழுத்து கூட குறையிலிங்க, ஐயோ தெரியாமல் வந்து பெரிய பாஸ் மேலே கையை வச்சிட்டோம் போல, இவன் திருப்பி அடிச்சா நம்ம செத்துருவோம் போலயே. சரி இவன் அடிச்சுட்டு இருக்க மாதிரியே அடிப்போம், அடிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஓடிடலாம், ஓடுறா 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 ஓடுறா, ஐயோ பின்னாடியே துரத்துறானே இவன் விடமாட்டான் போலயே. சார் என்ன விட்டுருங்க சார், நான் வெளியே ஓடிடுறேன் சார், தயவு செஞ்சேன்னு விட்டுருங்க. ஸ்கெலிட்டன் எல்லாம் இருக்குது. ஓகே ஸ்லைம், ஏங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது மைண்ட் கிராஃப்டை பேஸ் பண்ணி எடுத்துருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் அந்த கேம். ஓ நன்றி மேடம், $5.99. சி வரவங்கெல்லாம் உட்காடுறாங்க உடனே போயிடுறாங்களா, டிஸ்லைக் போட்டு தான் போகிறாங்க போல், எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கடையை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், இப்படியே போச்சுன்னா நார போல போயிடும். அதனால் செகண்ட் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதேமாரி நிறைய வீடியோ பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் ஒரு பெல் ஐக்கன் வரும், அதே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போடும்போது டக்கு டக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் எல்லா வீடியோ மறக்காமல் பார்க்க முடியும். ஓகே இப்போ நான் வந்து வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன், வீட்டுக்கு வந்துட்டு நம்ம தூங்கிட்டு வச்சுக்கோங்களேன், கேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிருமா, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு தூங்குவோம், தூங்கினா தான் சேவ் ஆகும், இல்லைன்னா நம்ம விளையாடி வச்சிருக்கிறதால வேஸ்ட்டாக போயிடும். ஓகே ஃபஸ்ட்டு உள்ளே போயிடலாம், தூங்கிடுவோம், அவ்வளோதாங்க.
ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் இந்த விடைபெறுவது நிக்கேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாடா. பாய் பாய்.